நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஏழு கேள்வி பார்க்க போறோம். ஏழு கேள்வி கியர்ல இருந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பிச்சுக்கும் ஆக்சுவல் பிச்சுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ ஆக்சுவல் பிச் ஈக்குவல் டு நார்மல் பிச் பை காஸ் ஆல்பா, அதான் ஆன்சரு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆக்சுவல் பிச்சும் காஸ் ஆல்பாவும் சேர்ந்தாதான் நார்மல் பிச் அப்படின்றது. ஆக்சுவல் பிச்சோட கொசைன் தான் நார்மல் பிச் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயின் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வேல்யூ வந்து T1 டிரைவரில் இருக்குது, T2 வந்து ட்ரிவனில் இருக்குது. அப்போ டிரைவர் பை ட்ரிவன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிரைவர் பை ட்ரிவன் தான் வந்து ட்ரெயின் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்டினரி கியருக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம், ஒரு 9 மீட்டர் பர் செகண்டில் வந்து இதுவாகுது. ஆர்டினரி கட் அப்படின் சொல்கிறோம். ஆர்டினரி கட்டுக்கு வந்து நமக்கு வெலாசிட்டி ஃபேக்டர் ஃபார்ம்ல வந்து 3/3+V. அப்போ 3 கூட்டல் 9 போட்டால் 3 × 12 0.25 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கியர் இன் ஸ்பீட் ரிடக்ஷன் 50:1. இது வந்து நல்ல ஃபேமஸான கொஸ்டின், எல்லா காம்பெனி எக்ஸாம் எடுத்து ஒருத்தர் கேட்பாங்க. வெலாசிட்டி ரேஷியோ அதிகமாக இருந்தால் என்ன கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் வார்ம் வீல் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ வார்ம் வீல் இஸ் ரைட் ஆன்சர். எலிகல் கியரோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகல் கியர் வந்து ரன் மோர் ஸ்மூத்லி, அதாவது நாய்ஸ் இல்லாமல் ஸ்பர்கியரில் வந்து டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் வருது. எலிகல் கியரில் நாய்ஸ் இல்லாமல் ஓட்டுறது தான் எலிகல் கியர். ஸ்டப் டூத், புல்லமான டூத் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் நம்பர் ஆஃப் டூத் ஆஃப் காம்பேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு காம்பேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்பர் ஆஃப் டூத் ரெடியூஸ் பண்ணால் ஸ்டப் டூத்துக்கு போவாங்க. ஹை வெலாசிட்டி ரேஷியோவா இல்லை, ஹை பவர் ட்ரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி இல்லை, லோ நாய்ஸா இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3-4 ஆப்ஷன்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் தான் பெருசாக இருக்கும். ரெடியூசிங் நம்பர் ஆஃப் டூத் ஆஃப் காம்பேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பெருசாக இருக்கும். வெலாசிட்டி ஃபேக்டர் ஃபார் ஆர்டினரி கட், மறுபடியும் ஆர்டினரி கட் தான், இங்கேயும் ஆர்டினரி கட் தான், அங்கேயும் ஆர்டினரி கட் தான். ஆர்டினரி கட் ஆனால் 6 மீட்டர் பர் செகண்டு. அப்போ 6 போட்டால் 0.33 வரும். இப்போ கேர்ஃபுல்லி கட்னா வெலாசிட்டி லெஸ் தென் 12.5 மீட்டர் பர் செகண்ட்னா, அப்போ வந்து வெலாசிட்டி ஃபேக்டர் வந்து 4.5/4.5+V. கேர்ஃபுல்லி கட், அக்யூரேட்லி கட் அப்படின்னா 6/6+V. ப்ரிசிஷன் கியர் கட் ஹை ஆக்யூரேசினா 0.75/√0.75+√V. இப்போ வெரி அக்யூரேட்னா வெலாசிட்டி லெஸ் தென் 20 மீட்டர் பர் செகண்டாக இருக்கணும். ப்ரிசிஷனுக்கும் வெலாசிட்டி லெஸ் தென் 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்கணும். ஆனால் கேர்ஃபுல்லி கட்டுக்கு 12.5 மீட்டர் பர் செகண்ட் நல்லா இருக்கும். இங்கே மட்டும் √2 வரும், மற்ற எல்லாம் √2 வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.